வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் யூனிவர்ஸ் அதாவது பாண்டிவர்ஸை டிகோட் பண்ணி அதில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை சொல்லலை, வேறு எதையாவது ஒன்று பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டிவர்ஸ். என்னடா அது லோக்கிவர்ஸ் மாதிரி பாண்டிவர்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பாண்டிவர்ஸும் ஒரு வகையான லோக்கிவர்ஸ் தான். அதாவது ரொம்ப லோக்கியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன லெவலில் நம்ம பண்ணக்கூடிய டிகோடிங் தான். பட்ஜெட் அதிகமாக கிடச்சதுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம ஹை கீ லெவலில் டிகோடிங் பண்ணுவோம். இப்போ நம்ம யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது பிக் பேங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக் பேங்க் 13.81 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த 13.81 அப்படிங்கிறதாங்க கீ நம்பர். 1+3=4+8=12+1=13. இதில் 1+3=4. இந்த 4 அப்படிங்கிறது நம்ம பாண்டிவர்ஸில் ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட்டான நம்பர். எப்படி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னாக்க, இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 3 வருஷத்தை கடந்து இப்போ 4வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி அம்மாவுக்கு 4 பசங்க, அந்த 4 பசங்களுக்கு 4 மனைவிங்க. அந்த 4 அப்படிங்கிறதோட இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னாக்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுறதுனால தான் தனத்தோட குடும்பத்துக்கு அடிக்கடி கான்ஃப்ளிக்ட் உருவாகிட்டே இருக்குது, சர்ச்சைகளும் எழும்பிட்டே இருக்குது. அந்த 4 பேருக்கு 4 ml விஷத்தை வாங்கி ஊற்றுனாங்கன்னா இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. விஷம் கிடைக்கலன்னா மீனாவை உப்மாவை கிண்டி கொடுக்க சொல்லி அதை எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்கனாலே எல்லா பிரச்சனையும் என்றைக்கும் சால்வ் ஆயிருக்கும். இந்த பாண்டிவர்ஸில் இன்னொரு முக்கியமான நம்பர் 45. மூர்த்தி விழுந்து படுத்தப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தனத்தோட குடும்பம் 45,000 ரூபாய் கடன் வாங்கினாங்க. அவங்க 44,000 ரூபாய் வாங்கியிருந்திருக்கலாம், இல்லை 47,000 ரூபாய் வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக 45,000 வாங்கினாங்க. ஏன்ஷியன் சிம்பாலிசம் படி 45 அப்படிங்கிறது டேர்னிங் பாயிண்ட்ஸு, இல்லை நியூ பிகினிங்ஸ், நியூ சேஞ்சஸை குறிக்கிற ஒரு நம்பர் ஆகும். இப்போ கதையோட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா, அவங்க எந்த வேலையில் 45,000 ரூபாய் கடன் வாங்கினாங்களோ அதோட மூர்த்தி முடங்கி வீட்டில் உட்காந்துட்டாரு. தானம் கடைக்கு போய் கலால உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஏன்ஷியன் சிம்பாலிசமோட நம்பரையும் கதையோட பிளாட்டையும் டைரக்டர் அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்டில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட டீட்டெயிலிங்கை அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பிள்ளையார்பட்டி பார்வதி குடும்பத்தோட ஆளுங்க மல்லி முல்லை, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் முருகன். மல்லி முல்லை முருகன் 3 பேரோட பேரும் எம்ல ஆரம்பிக்குது, ஆனால் பார்வதி பேர் மட்டும் பியில் ஆரம்பிக்குது. இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எம்முக்கு அப்புறம் தான் பி வரும். ஆனால் எம்முக்கும் பிக்கு நடுவில் என்ஓ, அதாவது நோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதாவது மல்லி முல்லை முருகன் 3 பேரும் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்கிறது தான் பார்வதியோடைய வேலையே அப்படிங்கிறத ஒரு சின்ன குறியீட்டில் சொல்லியிருக்காங்க. ஆசம் டீட்டெயிலிங் நோ. இன்னொரு ஆல்ஃபபெட்டிக்கல் அனாலிசிஸ் என்ன அப்படின்னாக்கா, பாண்டியன் ஸ்டோர்ஸை ஷார்ட்டாக நம்ம பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் பிஎஸ்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வன் சோழ சாம்ராஜ்யத்தோட பின்னணியில் சொல்லப்பட்ட கதை. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குன்னக்குடி, காரைக்குடி, பிள்ளையார்பட்டின்னு பாண்டிய நாட்டு பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய கதை. சோழர்களுடைய கொடி புலிக்கொடி. அதே மாதிரி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறது புலி. இந்த மாதிரி ஒரு அழகான புலி கனெக்டை வச்சுருக்காங்க பிஎஸ்ஸுக்கும் பிஎஸ்ஸுக்கும். கலர் பேலட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயிலிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பிங்க் அண்ட் ப்ளூ கலர் இல்லாத ஒரு சீனே கிடையாது. நீங்களே நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். கர்டன்ஸு, காஸ்டியூம்ஸு, பெட்ஷீட்னு எதுலையாவது ஒன்றுத்துலையாவது இந்த 2 கலர்ஸையும் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது பிங்க் அண்ட் ப்ளூ கலர் கண்டினியூட்டியை பார்க்கறதுக்குன்னே தனியாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். பிங்க் அண்ட் ப்ளூ கலர் பேபி கேர்ள் அண்ட் பேபி பாயோட கலர். பாண்டியன் ஸ்டோர்ஸோட மெயினான கான்ஃப்ளிக்டே தனத்துக்கும் மூர்த்திக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த கான்ஃப்ளிக்டை ஒரு குறியீடு மூலமாக சொல்கிறதுக்காக தான் இந்த கலர்ஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் ஸ்கீமை வச்சு நாம் இன்னொரு விஷயத்த டீகோட் பண்ணோம் அப்படின்னாக்க, கதிர் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை எதேச்சியாக ஜீவா பார்க்கும்போது கதிர் போட்டிருக்கிற பனியனோட கலர் வந்து ரெட்டு. இந்த ரெட் கலருக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்னால் அது கம்யூனிசத்தோட கலர், அது மட்டும் இல்லாமல் உழைப்பாளிகளோட கலர். பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு முதலாளியாக இருந்த கதிர் இன்னைக்கு ஒரு உழைப்பாளியாக மாறிட்டார் அப்படிங்கிறத ஒரு பனியின் மூலமாக சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸில் கண்ணனுக்கு ஒரு ஜாப் கைக்குடி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாக்கா அந்த இன்டர்வியூலாம் ஏன் அவர் சீக்ரெட்டிவாக போய் அட்டன் பண்ணார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை வச்சு கண்ணன் முதலேருந்தே ஒரு ரா ஏஜென்ட்டோ இல்லை ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸரோ அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு எழும்புது. இந்த சந்தேகத்தை பலப்படுத்துகிற மாதிரி மூர்த்தியும் ஒரு டைலாக் பேசுகிறாரு. முதலேருந்தே கண்ணன் வேறு மாதிரியான ஒரு ஆளோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதனால் கண்ணன் ஒரு ரா ஏஜென்ட் இல்லை அண்டர் கவர் ஆஃபீஸர்னு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் ரிவீல் ஆனாலும் ஆச்சரியப்படுத்திருக்கில்ல. ஏன்னா இப்போலாம் ரா ஏஜென்ட் இல்லாத ஷோவே இல்லை. மூர்த்தியோட குடும்பத்தோட கதி என்ன? கதிர் முல்லை வீட்டுக்கு திரும்பி வருவாங்களா? கண்ணன் ஐஸ்வர்யாவும் வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்களா? கையில் சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கு அனுப்ப போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஹிடன் டீட்டெயில்ஸும் டீகோடிங்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோவையே ஓட்டி ஓட்டி பாருங்கள்.